கருப்பு சட்டையில் இனம் காக்க போராடி கொண்டிருக்கும் கருத்த மனிதர்களே, இந்த கருத்த மனிதனை எல்லாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று போராடிய வெந்தாண்டி வேந்தர் பகுத்தறிவு மேலே, அவர் சுவாசித்த காற்றுகளும் அவர் சுவாசித்த வாழ்ந்த இந்த சுற்றுப்புற சூழலிலே பாரதி ராஜா என்று பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதே என் உடலிலே ஒரு சின்ன, நான் எந்த அளவுக்கு நான் தகுதியானவன் என்பது தெரியவில்லை. ஒருவேளை இந்த மண்ணையும் மக்களையும் இந்த இனத்தையும் மொழியையும் நேசித்த ஒரு காரணத்திற்காகவே அது ஒரு தகுதியே கருதியே என்னை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து இந்த சுவாசத்தை நுகர வைத்திருக்கிறீர்களோ என்று நான் ஆச்சரியப்படுகிறேன், மகிழ்கிறேன், நிகழ்கிறேன். என்னுடைய தகுதி என்று சொன்னால், மேடைகளிலே நான் பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறேன், படிப்பு அதிகமாக படிக்கவில்லை என்றாலும் ஏன் போராடுகிறேன், நீங்கள் நூல் படித்தவர்கள், ஆழமாக நுண்மான் நுழைவளர்ந்து சென்றவர்கள்தான், கவிதையாக இருக்கட்டும், கட்டுரையாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஒன்றே ஒன்று எங்கள் ஆத்தாவில் தெரியும், எங்கள் ஆத்தா சொன்ன கதை தெரியும், எங்கள் அக்கா தங்கச்சி சொன்ன கதை, பக்கத்து வீட்டுக்காரன் சொன்ன கதை, கடலைக்காட்டில் போய் உட்காந்து கதை கதையாக பேசுனது, பார்த்த சினிமா, இது இந்த மிக்ஸ், இந்த கலவையில் வந்தவன் பாரதி ராஜா. ஆகையினால்தான் இந்த மண், இந்த மொழி, இந்த இனம் என்னை அடையாளப்படுத்தி காட்டியது. ஆகையினால் சாகும் வரைக்கும் எனக்கு எந்த அடையாளமும் இல்லை, தமிழ் இனத்தின் அடையாளம் உண்டு மட்டும் போதும், நான் கலைஞனாக இருந்தேன். ஏன்னா என்னை எல்லாரும் கேட்டாங்க, எனக்கு வயது, அவர் சொன்னார், ஏன்னா வயதாயிடுச்சு அப்படின்னு ராசனத்தனம் அவர்கள் பேசும்போது, நீங்கள் சொன்ன பின்னாலே தான் யோசிக்கிறேன், இன்னும் மூன்று படங்கள், ஒரு படத்தில் நடித்து கொண்டிருக்கிறேன், இரண்டு படங்களை இயக்கி கொண்டிருக்கிறேன், உலக நாடுகள்லாம் போய் படம் எடுத்து திரும்பியிருக்கிறேன், -5 அந்த டிகிரியில் ஹிமாச்சலில் உட்காந்து ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆயினால் எனக்கு வயது இல்லை, என் வயது என் மக்கள், நீங்களெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பாரதி ராஜாவை எதை உங்கள் குழந்தை போல் தொட்டிலே வைத்து தாளாட்டுவது போல் எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ, தாளாட்டி கொண்டிருக்கிறீர்களோ, அது வரையிலும் அவன் இளைஞன் தான், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. எனக்கு ஒரு இது, நான் சின்ன வயசில் பெரியாருடைய பேச்சுக்குறேன், அப்போ எல்லாம் பெரிய தெளிந்த ஞானம் கிடையாது, 9வது 8வது கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் போவேன், என்ன சொல்கிறாரு கருப்பு சட்டைக்காரர்னா, அப்போ எல்லாம் ரொம்ப எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு போதிச்சு, அவர் காங்கிரஸ்வாதி, ஏய் கருப்பு சட்டை கூட்டத்துக்கு போகாதன்னார். கருப்பு சட்டைக்கு ஒரு கூட்டமா, ஏன்னா அது தெளிவில்லாத ஒரு 8வது கிளாஸ் படிக்கிறவனுக்கு என்ன தெரியும். அதற்கப்புறம் எனக்கு ஒரு தமிழாசிரியர் இருந்தார், ராமலிங்கம் பிள்ளைன்னு, அவர்தான் முதல் முறையாக தமிழை பற்றியும் திராவிடக் கழகத்தை பற்றியும் பெரியாரை பற்றியும் எனக்கு சொன்னார், ஒரு தமிழாசிரியர். ஏன்னா அப்போ எல்லாம் தமிழாசிரியர் மட்டும்தான் இதில் தாக்கத்தோடையே இருப்பாங்க, பாக்கியெல்லாம் அவள் இவாள் பேசிட்டு பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் இருப்பான் மேத்ஸுக்கு, இதை பக்கத்திலே சொல்ல மாட்டாங்க. இந்த தமிழாசிரியர்கள் மட்டும்தான் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் அந்த இதோட, ஏன்னா அவர் தான் முதல் முறையாக என்னை நடிகிறார். ஒரு தமிழாசிரியர் சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் ஒரு 6 நாடகங்கள் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நாம கருப்பு, அங்கே 3 வாத்தியார் வெள்ளை வாத்தியார், நான் அதெல்லாம் கூடமாக தான் சொல்ல முடியும், அந்த வெள்ளை வாத்தியார்கள் 3 பேர் நாடகம் போடுறாங்க, அது எப்படின்னா அது வெவ்வேறு விதமாக, இந்த ஆள் கருப்பு தமிழன், யார், ராமலிங்கம், இந்த ஆள் என்ன கொஞ்சம் அகராஜித்தனமான பையன் வடா அப்படின்ட்டு விட்டு போய் அவர் எழுதின ஒரு நாடகத்தை, இதை நீ இதை வந்து நீ நடிச்சு காட்டுற, உங்களுக்கு டைரக்ட் பண்ணுறான், என்ன இவர் போய் நம்மளை போய் இப்படி பண்ண, ஏன்னா கொஞ்சம் அகராதி வாய் ஜாஸ்தி, ஏன்னா 52களில் பராசக்தியும் மனோகரமும் வந்தவுடனே அதனுடைய வசனங்களை வீதி வீதியாக சுற்றி பைத்தியில் மாதிரி அலைகிறது, எங்கேயாவது சடங்கு வீடு பார்த்தா போதும் மைக்கை பிடிச்சிட்டு கொஞ்சம் குடியாக கெஞ்சி கேட்போம், அப்போல்லாம் இஸ்மாஸ் வாய்ஸ் ஓடும், எங்கேயோ மதுரையிலேருந்து வரும் எது இந்த வானொலி, அதுக்கு அதில் அவன் பேசுகிறது பார்த்துக்கிட்டே இருப்பேன், இதில் பேசுகிறான் வெளியில் ஒலிபரிகள் கேட்குது,
ஆகா, அப்போ கெஞ்சிக்கு எதிரே அதை வந்து நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த வழக்கு இப்படி ஆரம்பிக்கிறது. இப்படி ஒரு பைத்தியம் மாதிரி இருந்த காலகட்டத்தில் ஒரு ஆசிரியர் நாண்டிட்டில் ஒன்று, அதாவது துணைப்பாடம்னு வர்றேன், இப்போ எல்லாருக்கும் என்னமோ எனக்கு என்ன பாடமே பத்தாம் கிளாஸோடு நின்றவன் அதை படிதான். நம்ம வாய் சும்மா இருக்குமா, மாமல்லபுரத்திலே சிற்பங்களும் வடிவமைத்த பல்லவர் அப்படி ஏங்குமா, கூப்பிட்டார் ஒரு அடி விட்டார், உடனே பாடம் படிச்சுட்டோம்ல என்ன வசனம் வேலை இப்படி சொன்னவர் மத்தியானமே என்னை மாற்றிட்டார். ஒரு புத்தகத்தை படியினார், இல்லை நீ அழைச்சிட்டீங்க சொல்கிறான், விருதா பிள்ளை படிடான், படித்தேன், நீ தான் இந்த வருடத்துக்கு நாடகம் போடுற செலக்ட் பண்ணுற பையங்களில் அப்படின்னு. ஏழு மூணு வெள்ளையர்கள் நாடகம், இவர் ஒரு கருப்பர் நாடகம், இது இல்லாத ரெண்டு நாடகம் சும்மா நடனங்கள். இவருக்கு என்னென்னா இந்த மூணு வெள்ளையர்கள் நாடகத்தை அடிக்கணும், யாருக்கே இந்த கருப்பனுக்கு அப்போவே பாருங்க எப்படி சொல்லு. அந்த வருடம் ஏழு நாடகங்களிலும் சிறந்த நாடகம், சிறந்த நடிகன், சிறந்த இயக்குநர் பேரை வாங்கி கொடுத்த ஒரு தமிழ் ஆசிரியர். இன்றைக்கும் எனக்கு அவர் தான் முதல் விதையிட்டோம் ஒரு தமிழர். அதனால தான் மொழி என்றாலும் சரி இனம் என்றாலும் சரி இந்த மண் சார்ந்து நான் வாழ்ந்துட்டேன், எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஸோ இதற்காக வேறு என்ன என்ன பண்ண முடியும்? பெரியார் அவர்களைப் போலையோ பூந்தன் கல்யாண புலவர்களைப் போலையோ நான் வந்து பிரமாதமாக ஒன்றும் பண்ண முடியாது. நான் முட்டாள்தனமாக முரட்டுத்தனமாக பிடிவாதமாக இனம் மொழி அவ்வளோ. இது என்ன, நான் என் தாய்ப்பால் நான் குடித்தது என் தாய்ப்பால், என் தாய் எப்படி மறக்க முடியும்? அதுபோல தான் அதற்கு இது கிராமர் இலக்கணம் இருக்கிறதோ இல்லையோ, இலக்கணம் புரிகிறதோ இல்லையோ, என் தாயை புரிவதற்கு எனக்கு இலக்கணம் தேவையில்லை, என் மொழி என் இனம் அதெல்லாம் அழுத்தமாக இருக்கும். இதுதான் என்னுடைய, இதை வந்து எந்த இதுலையும் எடுத்துக்கலாம். நான் பெரிய புலமை வாய்ந்தவன், ஏன்னா எனக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க, நாங்கள் நான் புலிவர் கேசியின் புக்கை பார்க்கறதுல எனக்கு ஞாபகம் வந்து அந்த நாடகத்திற்கு பரிசு 5 ரூபாயும் புலியூர் கேசிகன் எழுதிய புறநானூறு நாவல். நான் படித்து பார்த்தேன், புரியலை, ஏன்னா எல்லாம் பழைய தமிழ், மறுபடியும் படித்து பார்ப்பேன் அன்றைக்கு பார்த்தது. அதுக்கப்புறம் மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த காலகட்டத்தில் படித்ததான் இன்றும் எனக்கு உரமாக சினிமாவில் இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் வாசிப்பு குறைஞ்சிருச்சு. நான் அகிலன், பார்த்தசாரதி, ஜெயகாந்தன், கல்கி, ஒரு வெறியன் அப்படியே படுத்தி கொண்டிருந்தவன் ஒரு காலகட்டத்திற்கு பின்னால் சினிமாவுக்கு என்னைக்கு நுழைஞ்சனோ படிப்பு அந்த வாசிப்பு குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி உள்ளே போனோடனே மறுபடியும் என்னை புதுப்பித்து கொள்ளவில்லை என்றால் இஞ்சிய காலத்தில் நீ தோற்று விடுவாய். முதல் உள்ள எங்கேயோ எனக்கு வைப்ரேஷன் அடிக்குது, அடாடா இதை விட்டுட்டு எங்கே போயிட்டோம். இன்றைக்கும் சொல்லுவேன், 2.5 மணி நேரத்தில் ஒரு திரையில் சொல்லுவதை நாம் 200-300 பக்கங்களில் படிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது படம் பார்த்து கதை சொல்கிற மாதிரி சினிமாங்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு, அது அல்ல. மூளைக்கும் அழுத்தமாக உணர்வுக்கும் வேலை செய்யணும்னா புத்தகம் வாசிக்கணும். அந்த வாசிப்பின் உள்ளே போகும் பொழுது இன்னமும் எனக்கு தெரியும், ஜெயகாந்தனுடைய ஒவ்வொன்றையும் நான் 8 பேர் அழைச்சி பேர் பேசுவேன். சமூகம் என்பது 4 பேர்னா எழுதுன அவருக்கே ஞாபகம், அவ்வளவு கதாபாத்திரத்தையும் பின்புலங்களையும் சொல்லுவேன். அதை படமாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையும் கூட. அதனுடைய சின்ன பொறி தான் முதல் மரியாதை, யாருக்குமே தெரியாது. லேசாக அப்படி கண்டுபிடிப்பு லேசாக கண்டுபிடிச்சிடலாம். முதல் மரியாதை என்பது சமூகம் என்பது 4 பேருடைய சின்ன ஒரு மழை பெஞ்சு அப்படி அருவியிலிருந்து ஒரு விழுந்த சின்ன சாரல் தான். இன்னும் இப்போ தான் எனக்கு ஒன்று ஆடண்டா, ஏன்னா படிக்கும்போது வாசிப்பு குறைஞ்சி போச்சு மக்கள் மத்தியில். இந்த என்றைக்கு தொலைக்காட்சி வந்ததோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மனிதனை சோம்பேறி ஆக்கிடுச்சு, மூளை சோம்பேறி ஆகிடுச்சு. கண்ணுக்கு விருந்தாக இருக்கிறதே தவிர மூளை சோம்பேறி ஆகிடுச்சு. ஏன்னா உன்னை படிக்கும்போது நான் உள்ளே நுழைந்து பின்புலங்களை படித்து அப்படி அந்த ட்ராவலே வேறு. நான் சினிமா தெரிஞ்சதுனால சொல்கிறேன், சினிமாங்கிறது வேறு. உனக்கு ஈஸியாக ஸ்பூனில் எடுத்து கொடுக்கலாம், இது வாய்க்கு ருசிமா அப்படின்னா ஓகே
முடிஞ்சு. ஆனால் படிப்பு என்பது ஆழமாக, யூ ஹாவ் டு கெட் இன் இட். அப்போ உன் மூளையும் பக்குவப்படுகிறது, எல்லாமே பக்குவப்படுது. அது ஒரு புதிய களத்துக்கு ஒன்று கொண்டு போய் சேரும். ஒரு நாவல் உன்னை பாதிக்கின்ற அளவுக்கு சினிமா பாதிக்கவே பாதிக்காது. ஒரு நாவலை முழுதாக படித்து முடித்தவுடனே அந்த பாதிப்பு 3 நாட்களுக்கு நம்மளை தூங்க விடாது. அப்படியெல்லாம் இருந்தவன் நம்ம கெட்டு போயிட்டேன் பாரதி ராஜா. இன்றைக்கு மறுபடியும் உள்ளே நுழையும் போது எதை எறியாமல் ஒரு சின்ன எஞ்சிய காலம் கொஞ்சந்தான் விடாத, அந்த இத்து போச்சு கொஞ்சம் அந்த துருப்பிடித்த மூளையை மறுபடியும் உரசுன்னு சொல்லியிருக்கேன். ஆக வாசிப்பு என்பது குறைஞ்சி போச்சு, அதை ரொம்ப கொண்டு வரணும். நீங்கள் கட்டணம் இல்லாமல் உள்ளே நுழைய அனுமதித்திருக்கீங்க. பெரியார் தான் அனுமதிச்சிருக்க மாட்டார். ஏன்னா ஏண்டா அறிவை தேடி வர்றவன் காசு கொடுத்துட்டு வரட்டும்னு வர, அறிவை தேடி வர்றவன் காசு கொடுத்து வானதான் சொல்லுவார். ஒரு கையெழுத்துக்கே காசு கேட்டவர் ஏன் அவனுக்கு அந்த 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 மதிப்பு தெரிய வேண்டும். சும்மா வந்து அவர் ஒன்று பொதுக்கு முட்டாளில் போய் அப்படியே என்ன மனிதன் தமிழ்நாட்டுடைய தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பொக்கிஷத்தை சரியாக அடையாளம். சாக்ரட்டிஸ் வெளிநாட்டுக்காரன் ஆங்கிலத்தில் சொல்லி உலகம் பூரா கொண்டு வந்துட்டான். ஒரு பெரியார் உலகம் முழுவதும் பேசப்படவில்லை. இந்தியாவில் எந்த பூமியில் எந்த மாநிலத்துக்கு இந்த தகுதி இருந்துச்சு? இந்த ஒரு மாநிலம் மட்டும் தமிழ் மண் மட்டும்தான், வேற எங்கே இல்லை. ரொம்ப ஏன் இன்னும் பயப்படுறான்? 50 ஆண்டு காலமாக இன்னும் இன்னும் ஏன் பயப்படுறான்? இப்போ மெல்ல காற்று குடிக்கிறான், மெல்ல மூச்சு வாங்குகிறது. இப்போயே மூச்சு பிடித்து நிறுத்திடணும். இல்லை கொஞ்சம், ஏன்னா இது தெரியாமலா சொன்னார் அவர், விவரம் இல்லாமலாம் சொல்லுவார். டே இதை பாரு இதை சொல்ல முடியல என்னால் ஓப்பனார். ஏன் சொன்னார்? பின்னால் நீ எப்போ விட்டாலும் மூச்சு வாங்கினது என்ன விஷம், விஷம் பாரு. நான் தான் சொல்லுவேன், டே நாங்கள்லாம் எங்களை அடையாளப்படுத்திக்க முடியும், உங்களை யாருன்னு அடையாளம். யூ பீப்புள் ஆர் இம்போர்ட்டட், வெள்ளம் மூஞ்சி நீ இம்போர்ட்டட். வி பீப்புள் ஆர் பார்பேரியன்ஸ், வி ஆர் த ஒரிஜினல். நாங்கள் தான் இந்த சாயலுக்கு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். நீங்கள் எங்கேயோ இருந்து வந்து பஞ்ச பரதேசியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க, நீ யார் சொல்ல? இப்போவும் கூட கஷ்டமாக இருக்கு. இது என்ன கலாச்சாரம்னே தெரியல. பாலியல் வன்கொடுமை இவன் வந்தான்னா அதை அடையாளம் காட்டுறான். அய்யோண்ணா ஒரு இங்கே எங்கேயோ அறுப்பு கொடையில் சொன்னால் அடையாளம். அய்யோ எல்லாருமே ஒரே பாடமாக இருக்கிறது, நல்லா கவனிங்க. இவர்களுக்கு எங்கோ ஒரு கேவலமான அனாச்சாரமான ஒரு கல்ச்சரில் வந்திருக்கு. நான் அரசியல் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள்லாம் கொஞ்சம் நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது. ஏன் வாய்ஸ் கொடுக்குற ரொம்ப அதிகமானால் இருக்கிற கொஞ்ச காலத்துலேயும் நீங்களை விட்டுட்டோம்னா எதிர்கால சந்ததி போயிடும். இந்த மண் அபகரிக்கப்படுகிறது, மொழி அபகரிக்கப்படுகிறது, பண்பாடு அபகரிக்கப்படுது. அபகரித்தாலும் பரவாயில்லடா, அழிக்கிற. அபகரித்தா மறுபடியும் நாங்கள் பிடிக்கிட்டு வந்துடலாம், பட் அழிக்கிற. யூ ஆர் ட்ரை டு கில் அவர் சோல். அது உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கு, புதுசாக நாங்கள் சொல்ல தேவையில்லை. அது எனக்கு ரொம்ப கஷ்டம். அது எனக்கு சொன்னார் வேதம் இதை பற்றி. இன்னொரு உண்மையை சொல்கிறேன், அந்த வேதம் உதவியை எழுதியவன் ஒரு பூணலுக்கு சொன்னார். மிக பிரம்மாண்டமாக ஒரு 7 சீனாக இருந்தது, 70 சீன் ஆக்குனேன் நான். ரொம்ப அற்புதமானவன். இன்றைக்கி அமெரிக்காவில் போய் இங்கே செட்டில் ஆகிட்டான் அந்த பையன். இந்த இந்த நாட்டில் அவனை வாழ விடல் அந்த சமுதாயம். அவன் வேலை பார்த்ததுலேருந்து பிடிங்கி எரிஞ்சு அவனை ஒன்றும் இல்லாமல் ஆகினாங்க. அதை மீறி முளைச்சான். அப்படி இருந்தாலும் இப்படி ஒருத்தனான் நானே ஆச்சரியப்படுவேன். அந்த படத்தை பார்த்து விட்டு எம்ஜிஆர் சொன்னார், அதான் ரொம்ப போராடுறேன் வேதம் புதுக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கு ஒரு தணிக்கை அதிகாரி, நீங்கள் காஞ்சிபுரம் வரைக்கும் போய் ஒரு கடிதம் வாங்கிடுவாங்க. நல்லா கேவனி எவ்வளோ கேவ, காஞ்சிபுரத்தில் போய் நான் என்ன கடிதம் வாங்குவேன்? இல்லை நோ அப்ஜெக்ஷன். ஏன்னா மத்திய சர்க்கார் காஞ்சிபுரத்தில் இருக்கா, இங்கே சாஸ்திரி பவனில் இருக்கா? இது எம்ஜிஆர் வேறு போராடுறாரு,
இங்கே அங்கே போட்டு ஆளை விட்டு ராஜாராம் மினிஸ்டர் அவரை விட்டு டெல்லிக்கு அனுப்பி, யோ இது அற்புதமான படம் அது இதுன்னு இவங்க மசிகிற மாதிரியே இல்லை. அப்புறம் ஒரே ஒரு நாள் போனேன், ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நான் பாரதிராஜன் ஒரு காட்டான், ஏதோ சினிமா டைரக்டர்னு தெரியாமல் சொல்லி வச்சுட்டாங்க. இந்த நெகட்டிவை கொண்டாந்து சாஸ்திரி முன்னாடி வச்சு தீ வச்சு கொளுத்துவேன். தமிழ்நாடு மூணாம் பரவ அந்த தீ அழிஞ்சு போயிருங்க. தெரிஞ்சு வச்சுக்க ரெண்டில் ஒன்று பொண்ணுன்னு 24 மணி நேரத்தில் கொடுத்தான் சர்டிஃபிகேட்டை. அதுக்கப்புறம் வீரமணி ஐயா அவர்கள் படத்தை பார்த்துட்டு வந்து எனக்கு வீட்டில் இங்கே வந்தவர் அவருக்கு பொறுக்கலை, அப்படி வந்து போட்டு பெரிய கௌரவம் பண்ணார். என்ன என்னங்கண்ணே உங்களுக்கு எந்த விதத்தில் நானே என்னுடைய இதை உணர்ச்சிகளை சொல்கிறது தெரியல பாரதிராஜா, பெரியார் இல்லை இல்லாமல் போயிட்டேன். அதே எம்ஜிஆர் சொன்னார், அண்ணாவும் பெரியாரும் இல்லைன்னு அலைகளிலே பார்த்தே சொன்னார். அலைவில்லை முடிஞ்சோடனே பூனலே கிராஸ் ஏற்றேன், இன்றைக்கு நீ விடுவியா, அன்றைக்கி எவ்வளோ பொறுமையாக இருந்தோம்ல, ஆக இன்றைக்கி நீங்கள் எந்திரிக்கிறீங்கன்னா விஷச்செடி மறுபடியும் உரம் ஊட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால தான் எனக்கு கோபம், டேய் விஷச்செடியை பிடிங்க எரிஞ்சிட்டோம்ல, எப்படி கொல்லைப்புறத்தில் வழியாக வந்து கீரை மாதிரி உள்ளே வர்றீங்க, இது கீரை அல்ல நச்சு செடி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னார், எம்ஜிஆர் அண்ணாவும் பெரியாரும் இல்லையே பாரதிராஜா அப்படின்னு கட்டி பிடிச்சி இப்படி அமுகுவார். எனக்கு நீங்கள் எல்லாம் அண்ணா பெரியாரெலாம் உள்ளே வச்சுருக்கீங்களே, நீங்களே பாராட்டினாலே போகுது அப்படின்னு சொன்னேன். ஆக இன்றைக்கி நான் சொல்ல முடியாது, பாலுங்கிறது அது ஒரு பிராமணனை சிறுவனை வச்சு ஒரு தேவர் பா மூச்சுக்கு 300 தடவை பாலுத்தேவர் பரம்பரை பாலுத்தேவர் பரம்பரைன்னு சொல்கிறீங்களே, பாலுங்கிறது உங்கள் பேர், தேவருங்கிறது நீ படித்து வாங்கின பட்டமா, அதுவும் இல்லாமல் அதுக்கு மேலே போவேன் ஒரு சிறுவன் கையாளி இவன் இங்கே தான் அனுப்பான் பட்டாக் இங்கே இங்கே தான் அனுப்பான் பட்டாக் பட்டாக்னு 3 தடவை சிங்கில் அரைஞ்சேன். தன் ஆயுதங்களை பூரா உள்ளே போட்ட மாதிரி அவனுக்கு சிம்பாலிக் போட்டிருப்பேன், வக்ரங்களை ஒழிக்கிறேன் ஆயுதங்கள் ஒழிக்கிறேன். ஏண்டா எவ்வளவு பெருந்தன்மையோடு நாங்கள் பண்ணோம், அன்றைக்கு ஏதாவது குழப்பம் இருந்ததா, இன்னைக்கு ஒரு ஆண்டாள் சர்ச்சை கொண்டு வந்தீங்களடா, ஆக எவ்வளவு உங்களுக்கு இது இருக்கு. ஆக நாகரிகம் உள்ளவன் அன்னைக்கு எங்கே எவ்வளவு அமைதியாக இருந்தது, நினைத்திருந்தால் என் கூட்டமே என்னை அழித்திருப்பான், எவ்வளவு நாகரிகமாக இருந்தான். சி ஒரு 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 கருத்து மாற்றங்கள், கருத்து சுதந்திரங்கள், அது இல்லைன்னா நாடு கிடையாது. சொல்லுவார்கள் வெறுமனை தின்னுட்டு சாகிறதுக்காக மனுஷன் பிறந்தான். சொல்கிறேன் கொஞ்சம் போனால் எங்கே போயிடும் பாட்டி. இந்த புத்தகம் படிக்காத ஒரு பாரதிராஜா புத்தக விழாவிற்கு வந்து புத்தகம் இந்த இதை திறந்து வைக்கிறேன். நான் இதற்கு தகுதியுள்ளவனாக என்னை அழைக்கிக் கொள்ளுவேன். இந்த மண் சார்ந்து மொழி சார்ந்து தயவு செய்து இனம் சார்ந்து பெரியார் எவ்வளவு துணிச்சல் இருந்தால் நீ சொல்ல முடியும், உரிமையில் அழைக்கிறாய், அதை காட்டலாம் கூட்ட உடாங்கிற இவனுக்கும் தூண்டி விடுற, கேட்டால் அட்மின் கிழிச்சாங்கிற எடா டே அட்மின்னா என்ன, இன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறான் அது அட்மின் போட்டேன், என்ன என்ன கிடையாது உங்கள் சௌகரியம் எவ்வளோ இருக்கு, இவனையெல்லாம் உள்ள குண்டர் சட்டத்தில் என்னையை போடணுமா, யாரை குண்டர் சட்டத்தில் போட்டு நாக்கர் இதாரு அதை இருக்கு உன்னே குண்டர் சட்டத்தில் போடுறதா, இன்றைக்கி ஒருத்தன் பெண்களை எவ்வளவு நிருபரில் எவ்வளோ கேவலம் அவன் பேரை கேட்டான், தயவுசு என் வீட்டில் வளர்க்குற செல்ல நாய்க்குட்டி கூட நான் பேர் சொல்லி கூப்பிடுவேன், இந்த தெருப்பு பொறிக்கி நாய் இந்த நாயெல்லாம் நான் பேர் சொல்லி கூப்பிட்றதில்ல, என் வீட்டு நாயை செல்லமாக கூப்பிடலாம், அதுவும் நன்றி உள்ளது விசுவாசம் உள்ளது. அதே வீதியில் ஒரு சுரு நாய் இருந்தால் அதுக்கு போய் நான் பேர் சொல்ல முடியுமா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு. அவரெல்லாம் வேற எடுத்து விட வேண்டும், ஏன்னா ரொம்ப உணர்ச்சி செத்து போச்சு. நீங்கள் தப்பாக எடுங்க, நீங்கள் கொஞ்சம் பேர் கருப்பு சட்டை போட்டு இருக்கீங்களே தவிர முன்ன இருந்த வேகம் குறைந்து விட்டது. இல்லை என்றால் ஆண்டாள் பிரச்சனை என்பதை தீப்பிடிச்சு இருந்திருக்க வேணாம் தமிழகம், இல்லை இப்போவும் அவன் எவ்வளவு பேசுகிறான்,
இவ்வளவுக்கு அப்புறம் பெரியார் சிலையை ரெண்டு சிலையை உடைச்சிருக்கான் ஒருத்தன். இந்த நாடு எனக்கு புரியலை, ஏன் எவ்வளவு வலிமையாக இருந்தா தூண்டி விடுறேன்னு நினைக்கிறாங்க. அறவழியிலையாவது போய் மிகப்பெரிய அஜிடேஷன் பண்ணி ஒன்றும் இல்லைன்னு ஆக்கியிருக்க வேணாம். அவனை நாடு கடத்தணும் சார், இன்னமும் சொல்லுவேன் அவனை நாடு கடத்தணும். நாடுனா இந்தியாவில் எங்கேயா போட, எங்கே மாநிலத்தை விட்டு போயிடு, தமிழ் மண்ணை விட்டு போயிடு, உன் காற்று கூட இங்கே வர்ற மூச்சு கூட இங்கே இருக்கக்கூடாது, அழிச்சிட்டு போயிடுவான். ஐ மீன் இங்கே ஏன்டா பீகாரில் பிறந்த ஒரு பரதேசி எப்படா தமிழ் மண்ணில் வந்து இது பண்ணலாம்? நாங்கள் எங்கேயாவது போய் அங்கே போய் இங்கே பக்கத்து மாநிலத்தில் போய் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த கேரளாவில் கர்ண கேட்டால் தேசியம் ஒரு மொழி ஒரு தேசம் ஒரு என்ன, தண்ணி வாங்கி கொடு மாப்பிள்ளை, நீ சரியான ஆளாக இருந்தால் நீ எலெக்ஷனுக்குள்ளே நீ வாங்கி கொடு கேட்டீங்களா. உங்களுக்கு அரசியல் என்ன தினாவிட்டு இருந்தால் இங்கே வந்து இவ்வளவுக்கு தீப்பிடி செரிஞ்சிருக்கு தமிழ்நாடே. நீ ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இல்லைவன் வந்துட்டு இதை பற்றி ஒரு வார்த்தை ஏதோ சூடு சொல்ற அப்படி எருமை மாடு மாதிரி போயிட்டே. ஏன் இந்த கலவரம் நான் பார்த்து கொள்கிறேன் சொல்லிட்டு போ. ஏன் இந்த கலவரம் இருந்து கவனிப்போம். எங்கே ஒரு குழப்பம் வருதோ தலைமை பீடத்தில் இருக்கவனுடைய தகுதி என்ன? நீ வந்து ஏன் இந்த குழப்பம், நான் அஞ்சு பிள்ளைகள் ஒரு பிள்ளை அடிச்சுருந்தேன் கொஞ்சம் பேசாமல் உனக்கு வேண்டியதை நான் பார்க்குறேன் நான் சொல்லிட்டு போ. எவ்வளவு திமிர் தினாவிட்டு இருந்தால் போயிருப்பேன். அதனால் பேசுனா எங்கெங்கே போய் இருந்தோம். விழித்து கொள்ளுங்கள், வீரம் வேண்டும் கூடவே விவேகம் வேண்டும். விவேகத்தோடு வீரத்தை காட்டுவோம், ஈரத்தோடு இந்த மண்ணை காப்போம், ஒளியை காப்போம், இந்த இனத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.